எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைய தினம் அதாவது 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2022 திங்கக்கிழமை திருநாள், நாளை சோமவார பிரதோஷ நாள். அதாவது திங்கக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம் என்று அழைப்போம். சனி பிரதோஷத்திற்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாக கருதப்படுவது இந்த திங்கக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க பிரதோஷ நாளான நாளைய தினத்திலே நீங்கள் மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக பரிகார விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன். அவசியம் இதை பெண்கள் ஆண்கள் என இருபாலரும் செய்து பயனடையுங்கள். அற்புதமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு உங்களுக்கு ரெண்டு பொருட்கள் தேவைப்படும். அது என்னென்னா, மிளகு, கருமிளகு, ஒரு 3 மிளகாய் தேவைப்படும். இதை வச்சு தான் பயன்படுத்த போகிறோம் இந்த ஒரு விஷயத்தை. அதுக்கு முன்னாடி நாளைய தினத்தில் நீங்கள் நேரமாக காலையிலேயே எழுந்திரிச்சு குடிச்சு முடிச்சுட்டு நெற்றிக்கு இடப்ப திருநீர் அணிவிச்சுட்டு சிவாலயம் சென்று சிவதரிசனம் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து உங்களுடைய அன்றாட வேலையை கவனியுங்கள். நாளை சாயங்கால நேரம், அதாவது பிரதோஷம் நேரம் என்று சொல்லக்கூடிய 4 to 6 இந்த டைமிங்குள்ளே ஒரு முறை சிவாலயம் போயிட்டு சிவ தரிசனம் செய்துவிட்டு சிவபெருமானை மனதார வேண்டிவிட்டு முடிந்தால் பசு நெய் தீபம், முடிந்தால் பசு நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம், பஞ்சு திரி அல்லது வாழைத்தண்டு திரி அல்லது தாமரத்தண்டு திரி, உங்களோட வசதியை பொறுத்து திரியை போட்டு தீபமேற்றி மனமாற இறைவனை பிரார்த்தித்து விடுங்கள். பிரார்த்தித்த பிறகு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் 3 வரமிளகாயை வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் கருமிளகை போட்டுக்கோங்க. இதை மடித்து உங்களோட தலையை 3 முறை சுற்றுங்க. வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியில் வச்சு நெருப்பு வைத்து எரிவிட்டு விடுங்கள். இது நல்லா எரியட்டும். அதில் அந்த மிளகும் இந்த வரமிளகாயும் நல்லா எரியட்டும். இது வந்து வெறுமனே பேப்பரில் வச்சு எரிவிட்டிங்கன்னா சரியாக எரியாது. கட்டைகளை வைத்து அதை வந்து தீயிட்டு கொளுத்தி அப்படி எரியக்கூடிய நெருப்பில் போடலாம். அல்லது கொட்டாங்குச்சியை நல்லா சூடு பண்ணி அப்படி எரியற நெருப்பிலே நீங்கள் போடலாம். இது நீங்கள் செய்கிறதுனால அனைத்து விதமான திருஷ்டிகளும் நீங்கும். இது ஸ்பெஷலாக பிரதோஷ நாள் என்று செய்வது ரொம்ப விசேஷம். மற்ற நாட்களில் மற்ற விதமான திருஷ்டி நீக்கும் பல்வேறு விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இருப்பினும் பிரதோஷ நாளன்று ஈவினிங் டைமிங்கில் இதை செய்கிறது ரொம்ப நல்லது. பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் செய்கிறான். குழந்தைகளுக்கு செய்யும்போது வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்களோட தலையை சுற்றி போடலாம். கொஞ்சம் பெரியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அவர்களே அவர்களுக்காக செய்து கொள்ளலாம். அற்புதமான பரிகாரம், பலன் தரும் பரிகாரம். அனைவரும் செய்து பயனடைங்கள். நன்றி, வணக்கம்.